வெல்கம் டு நம் சமையல். இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னீர் குழம்பு. அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். வடசட்டி காஞ்சிடுச்சு, 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அடுப்பை மீடியம்ல வச்சுருந்தேன். 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், பெரிய வெங்காயம் 3 நட்டுங்க, 1 துண்டு இஞ்சி, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். தண்ணி இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு துண்டு பனவனம் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு, கலர் மாற வரைக்கும் தொலைவிட்டே இருந்தேன். பச்சை வாசம் போயிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆச்சு. இப்போ 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன். அதுலேயே 3 முந்திரி பருப்பு போட்டு தண்ணி இல்லாமல் அடித்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ போட்டுறேன். ஒரு கொதி வரட்டும். அடுப்பை கம்மியில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஆம்சூர் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் சன்னா மசாலா. இதெல்லாம் போட்டு தடவிக்கோங்க. 5 நிமிஷம் விடாமல் கலருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. தக்காளி அரைச்ச தண்ணி கண்டம்லாம் ஊற்றுறோம். அதில் அடுப்பு தூக்கி விடுங்க. இது 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு ஏற்கனவே பனை வெலை ஒன்று 1 கட்டி போட்டிருக்கோம். இப்போ சின்னதாக 4 கட்டி போடுறேன். இப்போ மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு காரம் பார்த்துருங்க. இப்போ 100 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுக்கேன். அது இதில் போட்டுறேன். அடுப்பை மீடியமில் வச்சு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டு இறக்கிடுங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.